ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌதரிபியாவில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை வந்து பார்க்கலாம், மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் சௌதரிபியாவில் வேலை செஞ்சுட்டு இப்போ லீவுக்காக வெக்கேஷன் போகிறோம், தங்கம் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து போகிறோம், அதே மாதிரி டிவிலாம் வந்து வாங்கிட்டு போகிறோம், அதற்குரிய ரசீதெல்லாம் நம்ம வந்து கையில் வச்சுருக்கணுமா, அதை விமான நிலையத்தில் வந்து கேட்பாங்களா, இந்திய விமான நிலையத்தில் வந்து கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ரசீது வந்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கிறது நல்லது, நீங்கள் போகும்போது ரசீது கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா அதாவது இப்போ தங்கம் வாங்கினாலும் சரி, டிவி வாங்கினாலும் சரி, ஏதாவது உயர்தர அதாவது அதிகமான விலையில் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கினாலும் சரி, அதற்குரிய ரசீதை வச்சிருந்தீங்கன்னா இப்போ அதிகாரிகள் வந்து விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நாங்கள் சௌதரிய வேலை பார்த்தோம், இப்படி இந்த மாதிரி ரசீதுலாம் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷோ பண்ணலாம். இல்லை என்றால் அவங்க அதிகமான டேக்ஸ் வந்து போட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் டிவி வாங்கிட்டு போகிறீங்க, உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போட்டாலோ, இல்லை என்றால் அதாவது நீங்கள் ஆனால் கம்மியான விலையில் தான் வாங்கியிருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு அதிக டேக்ஸ் போட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு அந்த வரியை வந்து குறைக்கிற கூட வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அதனால் ரசீது வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக நடந்த சில சம்பவங்களை வந்து பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் தனியார் நிறுவனத்தில் வந்து பணிபுரிந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரியை கொன்ற வழக்கில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 5 பேருக்கு வந்து மரண தண்டனையை வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் ஒரு வங்காளதேச நாட்டை சேர்ந்த ஒருவரை வந்து தாக்கி அவரை வந்து கொலை செய்த காரணத்தினால இந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த 5 நபர்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரண தண்டனை வந்து விதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் சமீபத்தில் வந்து ஸ்டூடெண்ட் விசா வந்து அறிமுகப்படுத்த 16 வயதுக்கு மேற்பட்ட அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசால வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வந்து படிக்கலாம். இது வந்து சவுதி அரேபியாவில் உள்ள கல்வி தரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலும் ஸ்டூடெண்ட் விசால வர்றவங்க வந்து பகுதி நேரமாக வந்து சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரியலாம், பல்வேறு சலுகைகள்லாம் வந்து இருக்குது, அவங்க வந்து ஊருக்கு எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு வந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. மேலும் பல்வேறு சலுகைகள்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் சவுதி அரேபியாவில் உள்ள கல்வி தரத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும் இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் வந்து அவங்க மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு வெளிநாட்டினரும் வருகை தர இருக்கின்றனர் அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால் விமான போக்குவரத்து சேவைகள் வந்து அதிகமாக வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு இயக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல். இதனால் விமான கட்டணங்கள் கூட வந்து குறைவதற்கு வந்து வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா அதிகமான விமானங்கள் வந்து இயக்கப்பட்டால் கட்டணங்களும் குறைவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு சாலை விபத்து வந்து நடந்திருக்கு, ரெண்டு வேன் மோதி இதில் வந்து 9 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள். அந்த 9 பேருமே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு தகவல். அதாவது சவுதி அரேபியாவில் வந்து வாகனம் ஓட்டும் பொழுது கவனமுடன் வந்து வாகனம் ஓட்டுவது தான் சிறப்பான ஒரு அம்சம். ஆங்காங்கே சாலை விபத்துக்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக வந்து பல்வேறு நடவடிக்கைகள்லாம் சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. விதிமுறை மீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. தேங்க்யூ.